மனம் திறந்து பேசுகிறேன். எண் இரண்டு, கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன். நான் ராபர்ட் சைமன். இன்றைய தினத்தில் நம்ம எல்லாருக்கும் மிக நன்றாய் தெரிந்த ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டலாம் என்று எண்ணுகிறேன். சங்கீதம் 50 வசனம் 15, Psalm 50 verse 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்க மூன்று காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, ஆபத்து காலம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காலம், ஒரு ட்ரபுள்டு சிச்சுவேஷன், இருதயம் கலங்குகிற, பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வரவே வராது என்று வேதம் சொல்லவில்லை. ஆபத்து காலம் உண்டு. அந்த ஆபத்து காலத்திலே நீ கர்த்தருடைய பிள்ளை, பக்தன், கர்த்தருடைய ஜனம். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது மற்றவர்கள் அந்த தேவனை நோக்கி கூப்பிட மாட்டார்கள். நீ என்ன செய்ய, என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிட வேண்டும் பிரியமானவர்களே? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலம் இரண்டாவது கூப்பிடுகிற பக்தன் எப்படி கூப்பிடுகிறான்? பொருத்தனை பலிகளை செலுத்தி, ஸ்தோத்திர பலியிட்டு. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். துதியினால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து விடுதலையோடு அவரை ஸ்தோத்தரியுங்கள். பிரியமானவர்களை, ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்ல, உங்கள் பொருத்தனை பலிகளை உன்னதமானவருக்கு செலுத்தி. முந்தைய வசனங்களிலே வாசிக்கிறோம், தேவன் மாட்டையோ ஆட்டையோ பலியாக கேட்கவில்லை. இந்த பொருத்தனை பலிகள் என்பது ஒரு மொழிபெயர்ப்பிலே கன்ஃபஷன் ஆஃபரிங் என்று இருக்கிறது. நன்றாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு என்னென்ன காரியங்களில் அவரிடத்திலே மனம் பொருந்த வேண்டுமோ மனம் பொருந்தி ஒப்புரவாகி அவரிடத்திலே நீங்கள் சொன்ன காரியங்களை நிறைவேற்ற தீர்மானித்து, இன்னும் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, 51 சங்கீதம் 17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அடுத்த சங்கீதத்திலேயே, தேவனுக்கேற்ற பலிகள், அது எருதோ காளையோ ஆடோ மாடோ அல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு ஒப்புரவாகி ஜெபியுங்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார். ஒரு ஆபத்து காலம், அந்த ஆபத்து காலத்தில் இரண்டு விதமான பலிகளை செலுத்தி ஜெபி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒன்று ஸ்தோத்திர பலி, இன்னொன்று அறிக்கை பலி, பொருத்தனை பலி. அப்படி கூப்பிடும்போது மூன்றாவது அங்கே தேவனை பார்க்கிறோம். நான் உன்னை விடுவிப்பேன், ஐ வில் டெலிவர் யூ. ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். He promises, I promise, I will. அந்த ப்ராமிஸ் அவரை பைண்ட் பண்ணுது. அதை மீறி அவர் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். ஐ வில் டெலிவர், கண்டிப்பாக அந்த டெலிவரன்ஸை நாம் அனுபவிக்கும்போது நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஒன்று ஆபத்து காலம், இன்னொன்று அவரை நோக்கி கூப்பிடுகிற பக்தன், மூன்றாவது அவனை விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, நஜோம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள தேவாதிபதி, எங்கள் ஜபங்களை கேட்கிறவன்,
கேட்டு உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர் ஐயா. உடைய விடுதலை உடைய பிள்ளைகளை அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்துக்காக, எங்களுடைய தேசத்துக்காக, இந்த உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களுக்காக நான் ஒருமனப்பட்டு எங்களை தாழ்த்தி உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறையா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனம் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்போது, நீ தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுகிற நல்ல தேவன் ஆண்டவரே, இரக்க செய்ய ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதி தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழு நேரமும் இந்த கொள்ளை நோயை பற்றி பேசி அந்த செய்திகளை கேட்டு அதையே நினைவில் இருத்தி கொண்டிருப்பதை விட உங்கள் நேரத்தை ஸ்தோத்திரத்திலும் ஜபத்திலும் தேவனை பற்றி உள்ள நினைவிலும் செலவிடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொலி மூலமாக உங்களோடு பேசுவது, உங்களை சந்திப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சீக்கிரத்தில் நாம் நேரில் சந்தித்து தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்ல சேமத்தை தேசத்துக்கும் உலகத்துக்கும் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அடுத்த காணொலியை காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.